இங்க பிரச்சனை வெறும் கன்யாவுக்கும் சின்ன மாப்பிளைக்கும் மட்டும் இல்ல, இது ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. எனக்கு என்னவோ இங்க கன்யா இனிமே வராம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. இது எல்லாத்துக்கும் நான் காரணமாயிட்டேனேக்கா. இவனுக்கு உன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறேன். பூங்காற்று இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் ஜெயா டிவியில் காண தவறாதீர்கள். தாங்கள் அவரது தந்தை. அவருக்கு சரியான பாதையை காட்டி அவரது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். உங்களால் மட்டும்தான் இதை சரி செய்ய இயலும். உங்களால் மட்டும்தான். பூமி தாயின் கர்ப்பத்தில் விதையை விதைத்து விடு, மீண்டும் அவளது மடியை நெல்லால் நிரப்பிவிடு. இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என் விஷயத்துல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. 5 லட்சமா? எதுக்கு இவ்வளவு பணம்? நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க மடியில உட்கார வச்சுதான் அவங்க பசங்களுக்கு காது குத்தணும். சொல்லுமா, எதுவும் பிரச்சனையா? என்ன நீ வச்சிருக்கியே அந்த AS silks, அத என் புருஷன் பேருக்கு விட்டு தருவியா? கைராசி குடும்பம் இன்று இரவு 8:30 மணிக்கு. வாழ்க்கை நீதான் எடுத்துட்டு போன முடிவு பண்ணிட்ட. எதுக்கும் புடவ மேல எப்பவுமே ஒரு கண் இருக்கட்டும், புரியுதா? வீட்ல ஒரு பெரிய பூகம்பமே நடந்துருச்சுமா. கூடிய சீக்கிரமே அத்தை ஆகட்டும் அவங்களோட சட்ட திட்டங்கள் ஆகட்டும் மொத்தமா ஒரு முடிவுக்கு வந்துடும். சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னு வச்சுக்க, அம்மா அப்பாவோட எல்லா கனவும் நிறைவேறின மாதிரி. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கல்யாண சடங்கு பாக்கி இருக்கு, அதனால காலையில சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. பெரிய இடத்து பெண் இன்று இரவு 9:30 மணிக்கு.